மதுரையில் மங்கி குல்லா அணிந்து பைக்கில் சென்று பட்டுப்பகலில் பட்டாக்கத்தையை காட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த இரண்டு பேரை கைது செய்துள்ள போலீசார் வழிப்பறை தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். மதுரையில் வழிப்பறியில் ஈடுபட்ட மங்கிக்குள்ள அணிந்த கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறனர். அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மங்கிக்குள்ள கொள்ளையர்கள் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டக்கூடிய புகார்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில கடந்த 6ஆம் தேதி அதிகாலையில புதூர் அடுத்த மகாலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்த சபபணியினுடைய மகள் வீட்டருகே உள்ள கடையில் சென்று பால் பாக்கெட் வாங்கிவிட்டு திரும்பி வரும்போது இருவர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்த ஒருத்தரும் குரங்குக்குள்ள அணிந்த ஒருவருமாக இருவர் பின்தொடர்ந்து வந்து அவர் அணிந்திருந்த செயினை பறித்து சென்றனர். அதில் பாதி செயினை பிடித்ததால் பாதி செயினோடு அவர்கள் தப்பி சென்றனர். இது குறித்து அவர் தல்லாகுளம் போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசாரும் தனிப்படை அதாவது உதவி ஆணையர் ஜெகநாதன் ஆலோசனையின் பேரில் உதவி அதாவது ஆய்வாளர் சண்முகநாதன், உதவி ஆய்வாளர் சண்முகநாதன், ஆய்வாளர் பாலமுருகன் உள்ளிட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி விசாரணை துவக்கினர். அந்த சிசிடிவி காட்சியில் மங்கிக்குள்ள அணிந்தும் கையில் கத்தி போன்ற ஆயுதங்களுடன் அவர்கள் பறித்து சென்ற காட்சிகளும் கிடைத்தது. அது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த குரங்குக்குள்ள அணிந்தவர்களை போலீசார் இருவரை பிடித்திருந்தனர். அதில் ஒருவர் அதாவது அலங்காநல்லூரைச் சேர்ந்த கண்ணன் மகன் கருவாயன் என்ற பிரதாப், அதே ஊரைச் சேர்ந்த சொரி என்ற கதிகிருஷ்ணன் இருவரும் தான் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இதே போல கொள்ளை சம்பவத்தில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அதே ஊரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் அவர்கள் பறித்து சென்ற நகைகளை கொடுத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. ஆக 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் வழிப்பறிக்கு பயன்படுத்திய அந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அந்த இருசக்கர வாகனமும் திருட்டு சம்பவத்தில் அதாவது திருடி அவர்கள் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் திருடிய நகைகளையும் அவர் மீட்டனர். விரைந்து செயல்பட்ட தனிப்படை போலீசாரை காவல்துறை ஆணையர் நரேந்திர நாயர் வெகுவாக பாராட்டினார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.